السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد، மனிதனுக்குள் ஜின் நுழைய முடியுமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சந்தேகம்தான் இது. மனித உடலில் ஜின் நுழைய முடியுமா என்பது உண்மையில் இது ஒரு விரிவான தலைப்பாக இருந்தாலும் மிக சுருக்கமாக இந்த இடத்தில் இது பற்றி ஒரு தெளிவை தரலாம் என்று எண்ணுகின்றேன். ஜின்கள் என்கிற ஒரு படைப்பு இருக்கிறார்கள் என்பதிலே நமக்கு சந்தேகம் கிடையாது. குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக இதை வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். இந்த ஜின்களுடைய தன்மைகள், அவர்களுடைய பண்புகள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய செயற்பாடுகள் என்ன என்பன பற்றியெல்லாம் அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு மிக தெளிவாகவே எடுத்துச் சொல்கின்றன. மனிதர்களில் ஜின்கள் நுழைய முடியுமா என்கிற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த மிக பெரும்பாலான உலமாக்களினுடைய நிலைப்பாடு மனிதர்களுக்குள் ஜின் நுழைய முடியும் என்பதுதான். அஹ்லு சுன்னாவைச் சேர்ந்த ஒரு சில உலமாக்களுக்கு இதிலே மாற்றுக் கருத்திருக்கலாம். மு'தஸிலாக்கள் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட பிரிவினர் இந்த விஷயத்தில் அஹ்லு சுன்னாவுக்கு மாற்றமான கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மு'தஸிலாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்போதும் குர்ஆன் சுன்னாவை பகுத்தறிவை கொண்டு புரியக்கூடியவர்கள். பகுத்தறிவுக்கு ஒத்துவராத இடங்களிலே குர்ஆன் ஹதீஸை நிராகரிக்கிற தன்மை கொண்டவர்கள்தான் மு'தஸிலாக்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் மனிதர்களில் ஜின்கள் நுழைய முடியும் என்பதை மறுக்கிறார்கள். ஆனால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்கள் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்கள் அதே போன்று சஹாபாக்களுடைய நிலைப்பாடுகளை ஆதாரமாக வைத்து மனிதனில் ஜின் நுழைய முடியும் என்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தில் சில முக்கியமான குறிப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனில் ஜின் நுழைய முடியும் என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இதை வைத்து கொண்டு நிறைய பேர் பிழையான வழிமுறைகளை பின்பற்றுவதையும் தவறான முறையிலே பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருப்பதையும் நடைமுறைகளை மேற்கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். உதாரணமாக சிலர் சைக்கோலஜிக்கலாக பாதிக்கப்படும் போது உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகி மன அழுத்தங்கள் மனச்சோர்வுகளுக்கு உள்ளாகிற போது உடனடியாக இவர்களுக்கு ஜின் பிடித்திருக்கிறது என்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஜின்னை விரட்டுவதற்கென்று தங்களை அறிமுகப்படுத்தி வியாபாரமாக அதை மேற்கொள்ளக்கூடியவர்களிடம் போகிற போது அவர்களும் போகிற கேஸ் எல்லாவற்றையுமே ஜின்கள் என்று அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே நம்முடைய அனுபவத்தில் ஜின் பிடித்திருக்கிறது என்று பலர் நம்மிடம் வந்திருக்கிறார்கள். உதாரணமாக 100 பேர் வந்தால் அவர்களில் 90 பேர் உளவியல் ரீதியான பாதிப்புக்குள்ளானவர்களே தவிர உண்மையில் அவர்களுக்கு ஜின்னுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்கவில்லை. ஒரு 10 வீதமானவர்கள்தான் ஜின்னுடைய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு தெளிவு நமக்கு தேவை. ஒருவர் அப்னோமலாக மாறுகிற போது, அதாவது அப்னோமல் என்று சொன்னால் இயல்பு நிலைக்கு மாற்றமாக அவர் இருக்கும்போது உடனடியாக இவருக்கு ஜின் பிடித்திருக்கிறது என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. மாறாக ஒரு டாக்டரை அணுக வேண்டும், ஆலோசனை பெற வேண்டும், அல்லது ஒரு சைக்கார்டிஸ்டிடம் அல்லது சைக்கோதெரபிஸ்டிடம் போக வேண்டும், உளவியல் சார்ந்த கவுன்சிலர்களிடம் போக வேண்டும், உலமாக்களிடம் போக வேண்டும். இப்படி போய் அவர்களில் குறிப்பாக டாக்டர்கள், உளவியலாளர்கள், மனோதத்துவ நிபுணர்கள்
இவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது ஒரு உளவியல் பிரச்சனை என்பதை கண்டுபிடித்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை அவர்கள் தருவார்கள். அப்படி டயக்னோஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நாம் இதிலே தேர்ச்சி பெற்ற அனுபவமுள்ள அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்களிடம் போய் ஆலோசனை கேட்டால் இது ஜின்னா இல்லையா என்கிற ஒரு விளக்கத்தை அவர்கள் தருவார்கள். அப்படி ஜின்னென்று ஒரு முடிவுக்கு வந்தாலும் ஜின்னை மனித உடம்பிலிருந்து வெளியேற்றுவது என்பது ஒரு சிம்பிளான இலகுவான விஷயமாகும். அல்லாஹுடைய உதவியால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதருக்குள்ளிருந்து ஜின்னை உஹ்ருஜா அதுவல்லா அன ரசூலுல்லா, அல்லாஹுடைய எதிரியை வெளியேறு, நான் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லி வெளியேற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல உலமாக்கள், அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த ஆரம்ப காலத்தில் இருந்த உலமாக்களும் பிற்காலத்தில் இருந்த உலமாக்களும் அந்த ஜின்களோடு உரையாடி அந்த ஜின்களை வெளியேற்றிருக்கிறார்கள். ருக்கியா மூலம் அந்த ஜின்களை வெளியேற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சின்ன சின்ன மன உளைச்சல்கள் அல்லது மன அழுத்தங்களுக்கு உள்ளாகக்கூடியவர்களை எல்லாம் ஜின்களால் பிடிக்கப்பட்டவர்கள் என்ற அந்த முடிவு தவறானதா? அடுத்ததாக, ஜின் பிடித்திருக்கிறது என்று கருதப்படக்கூடியவர்களை கோயில்களுக்கு, சர்ச்சுகளுக்கு, பன்சலைகளுக்கு, அதே போன்று ஷிர்கை மார்க்கத்துக்கு முரணான முறையிலே ஷிர்க் பிதாத் போன்றவற்றில் ஈடுபடக்கூடியவர்களிடம் இவர்களை அழைத்துச் செல்வது என்பதில் மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். உண்மையிலே ஜின் பிடிப்பது என்பதும் ஒரு சோதனைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சோதனை எதற்காக வருகிறது என்றால், ஈமானில் உறுதியாக இருக்கிறோமா இல்லையா என்று. பெரும்பாலான மக்கள் இந்த இடங்களில் சருகி விடுகிறார்கள். உடனடியாக தீர்வு தேவை என்று கோயில்களுக்கு போகிறார்கள், சர்ச்சுகளுக்கு போகிறார்கள், பன்சலைகளுக்கு போகிறார்கள். முஸ்லிம் அல்லாத இந்த பேய் விரட்டுபவர்கள் என்று அறிமுகமாயிருக்கிறவர்களிடம் போகிறார்கள். இவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். மிக ஆபத்தான வழியில் அவர்கள் செல்கிறார்கள். உயிர் போனாலும் நாம் குஃப்ருக்கோ ஷிர்க்குக்கோ போய்விடக்கூடாது என்ற கொள்கை தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜின் என்ற ஒரு படைப்பு இருக்கிறது. சில நேரங்களில் மிக அரிதாக மனிதர்களில் அது நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நுழைந்து விட்டால் அதை வெளியே அகற்றுவது என்பது அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த மார்க்கத்தை படித்த அனுபவம் உள்ளவர்களுக்கு இலகுவான விஷயமாகும். அல்லாஹுடைய உதவியால் அவர்கள் அதை இலகுவாக கையாண்டு குணப்படுத்துவார்கள். அதே நேரத்தில் ஜின்களுடைய தீண்டுதல்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நம்முடைய அகீதாவை, கொள்கையை சீராக்க வேண்டும், ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். ஷிர்க் பித்யாத்துகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இபாதத்துகளில் கூடுதல் ஆர்வம் காட்ட வேண்டும். குறிப்பாக காலை மாலையிலே ஓத வேண்டிய திக்ருகள், துஆக்களுடைய விஷயத்திலே நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். சந்தர்ப்பங்களில் ஓதுகிற துஆக்கள், அதே போல இரவு தூங்கச் செல்லுகிற போது கடைபிடிக்க வேண்டிய துஆக்கள், சுன்னாக்களை கடைபிடித்து வருவோமாக இருந்தால் இவற்றின் தீங்கிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கெட்ட ஜின்களுடைய தீண்டுதல்கள் பாதிப்புகளிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.